ஹாய் எவ்ரிவன். கொரோனா இரண்டாம் அலை காரணமாக இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை இழக்கும் நிலை வந்து உருவாயிருக்கு. இதனால மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளை வந்து வழங்கிக்கிட்டு வராங்க. அதுல குறிப்பா தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா கொரோனா பேரிடர் கால நிவாரண நிதியாக 4000, அதுல முதல் தவணை 2000 கொடுத்துட்டாங்க. அடுத்த தவணை அடுத்த மாசம் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கியிருக்காங்க. மானியம் உட்பட, தொழில் வரி விலக்கு உட்பட நிறைய சலுகைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுவரைக்கும் கடன் பெற்றவர்கள், அதாவது இஎம்ஐ செலுத்துறவங்க தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்ல, அவர்களுக்கு 24 மாதம் சலுகை வந்து வழங்க போறாங்க. சோ அதற்காக நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 31ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தோமோ அந்த வங்கிகள்ல வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஎம்ஐ செலுத்துறவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க.